வணக்கம். தினகரன் பேசுகிறேன். மன சோர்வு கடந்த 1.5 ஆண்டுகளாக எல்லோருக்குமே இருக்குது, அந்த டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன்லிருந்து வெளியே வர வேண்டுமென்றால் யாரிடமும் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மை நாமே தேற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை நாமே பாராட்டிக்கொள்ள வேண்டும், நம்மை நாமே உத்வேகப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த செல்ஃப் அப்ரிசியேஷன் தேவைப்படுகின்ற நேரம் இது, தேவைப்படுகின்ற காலகட்டம் இது. இந்த டிப்ரெஷனையும் அப்ரெஷனையும் சப்ரஸ் பண்ணணும்னு வாங்க அடக்கி ஆளக்கூடிய ஒரு வல்லமை வேண்டுமென்றால் அதற்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பது, எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும், எதையாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், அதில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்குமானால் கூடவே நமக்கு அந்த இறை நம்பிக்கை வேண்டும். அந்த ப்ரேயர்ஸில் தான் இதை கொண்டு வர முடியும். ஒருவர் இருந்தார், ஹார்லன் டேவிட் சாண்டர் என்று. வயதான காலத்தில் அவருக்கு மிக மிக அவமரியாதைகள் ஏற்பட்டது. எங்கெங்கோ வேலை செய்தார். அமெரிக்காவில் ஒரு சோல்ஜராக இருந்தார், இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்தார், இன்னும் பல பல வேலைகளை செய்த போதும் அவருக்கு 60 ஆண்டுகளுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. குடும்பத்தில் மரியாதை குறைந்தது. நண்பர்களிடம் கூட அவருக்கு சரியான நட்புரிமை இல்லாமல் போய்விட்டது. அந்த சூழ்நிலையில் அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு ரெசிபி என்று சொல்வார்கள், ஒரு செய்முறை அந்த சமையலில், சிக்கனை ரொம்ப அருமையாக செய்யக்கூடியவர், அருமையாக சமைக்கக்கூடியவர். அந்த ரெசிபி தெரிந்ததனால் அதன் மூலமாக அவர் அந்த செய்முறை பக்குவம் இருக்குது இல்லைங்களா சமையலில், அதை செஞ்சு ஒரு கேஸ் ஸ்டேஷன் என்று சொல்வார்கள் அமெரிக்காவில், இந்த பெட்ரோல் பம்பை தான் அது போன்று அழைப்பார்கள். அந்த இடத்துல நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேல் பண்ணுற டிரைவர்ஸ், அந்த கிளீனர்ஸ்க்கு, அந்த பம்பில் வேலை பண்ணுறவங்களுக்கு ஸ்லோவாக அந்த பம்பு முதலாளி அவருக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய கை வண்ணத்தை காட்டி மிகப்பெரிய அளவிலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருகிறார். அதுதான் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன், KFC என்று உலகளாவிய நாடுகளில் கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு மேலாக இன்றைக்கு அந்த ஃப்ரான்ச்சைசி யூனிட் இருக்கிறது என்றால் மேக்டொனல்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் லார்ஜஸ்ட்டு செயின் ஆஃப் நெட்வொர்க்ஸ் என்று சொல்லுவார்கள். எல்லாமே ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் இருந்த போதிலும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கின்றது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 88 வயதில்தான் அவர் மிக பெரியதொரு பணக்காரராக அறிமுகம் செய்யப்பட்டார் நம்ம உலகத்துக்கு. அதுதான் அந்த கடுமையான உழைப்புங்க. அந்த உழைப்பு இருந்தால் எந்த விதமான டிப்ரெஷனில் இருந்தோம் நம்மே வெளியில் வந்து விடலாம். இல்லைனா அதையே நினச்சி நம்ம வேதனைப்பட வேண்டிய ஒரு நிலைமை வரும். எல்லோருமே டேவிட் சாண்டராக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் தகுதி, அவரவர் உழைப்பு, அவரவர் படிப்பு, அவரவர் பின்னணி அதன் மூலமாக வந்த போதிலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எவர் ஒருவர் தன்னுடைய முயற்சியிலிருந்து நின்று விடுகிறாரோ அவர்தான் தோல்வியாளராக மாறுகிறார். எவர் ஒருவர் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர் வெற்றியாளராக மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படுகிறாரோ இல்லையோ அவருடைய மனதுக்கு அவர் வெற்றியாளர்தான், அவருடைய உள்ளத்திற்கு அவர் சாதனையாளர்தான் என்று சொல்லி, இதுபோல் நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொண்டால் இந்த டிப்ரெஷன் என்று சொல்வதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பிறருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எப்போ லைம்லைட்டுக்கு வருவான், மேலே வரும்பொழுது தான் மற்றவர்களுக்கு தெரியும், ஓ இவனா இப்படிப்பட்டவன், இந்த அளவிற்கு முன்னுக்கு வந்திருக்கின்றான் என்ற உணர்வு ஏற்படும் வகையிலே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் திருவள்ளுவர் கூட சொல்லுகிறார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லி, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்ந்திட நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.